ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ்னால் என்ன? மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது மூலயமா உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஓனராக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் எப்படி வந்து மெஷர் பண்ணணும், என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும், ஸோ அந்த அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி அடுத்தடுத்து உங்களோட டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கலாம், உங்களோட பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணுறது, ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கஸ்டமரை வந்து எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, நம்மளோட பிராண்ட் அவேர்னஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸில் தான் வந்து நமக்கு நிறைய இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தமாக, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மானிட்டர் பண்ணி அதை மெஷர் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து அந்த கேம்பெயினை கொண்டு போகிறது தான் வந்து மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கேம்பெயினை எத்தனை பேர் வந்து வியூ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த ஆடை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நம்மளோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய மெட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ்லாம் இருக்கும்? இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கஸ்டமர், எத்தனை கஸ்டமர் வந்து ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்குரிய ரெவன்யூ வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு வீக்குக்குரிய ரெவன்யூ வந்து எவ்வளோ வந்துட்டு இருக்கு, ஒரு மந்த்துக்குரிய ரெவன்யூ வந்து எவ்வளோ வந்துட்டு இருக்கு, அதில் ப்ராடக்ட் வைஸ் வந்து நமக்கு சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்து நடந்துட்டு இருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, எம்ப்ளாயி வைஸ் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு, அதில் எவ்வளோ சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸில் வந்து உங்களோட சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் வெப்சைட் மூலியமாக எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நேராக ஸ்டோரை விசிட் பண்ணி எத்தனை பேர் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ ஒவ்வொரு மாதமும் நியூ கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஸோ அந்த நியூ கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ரீட்டெயின் பண்ணியிருக்கீங்களா, இப்போ உங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் பற்றி, உங்களோட ஷாப்பை பற்றி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்களோட ரிவ்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோமா, இப்போ அவங்க நியூ ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க இல்லை ஹோம் டெலிவரி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, ஸோ நம்ம வந்து ஓவராலாக வந்து டெய்லி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வீக்லி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மந்த்லி சேல்ஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸில் என்னென்ன கேம்பெயின்ஸில் எந்தெந்த கேம்பெயினுக்கு நம்ம பட்ஜெட் வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ணணும், எந்த கேம்பெயினில் நமக்கு வந்து அதிகமான ரெவன்யூ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குரிய மெட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸை வந்து நம்ம எப்படி உங்கள் பிஸ்னஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ உங்களோட கோல் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சூப்பர் மார்க்கெட் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் இப்போ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் நான் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட கோல் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கோலில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்குரிய டேட்டாவை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜி ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுக்குமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய டேட்டாஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டோரை வந்து இப்போ பெர் டே கஸ்டமர்ஸ் நமக்கு எத்தனை பேர் வராங்க, அவங்களோட மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணணும், ப்ளஸ் அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும், அவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நியூ ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ் மூலியமா, பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் மூலியமா, இல்லை குறிப்பிட்டு ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ் மூலியமா உங்களுக்கு எத்தனை பேர் நியூ விசிட்டர்ஸ் வந்து உங்களோட வெப்சைட் மூலியமா ஆர்டர் பண்ணுறாங்க, உங்கள் ஆப் மூலியமா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸோ அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த டேட்டாவை கரெக்டாக நீங்கள் ஃபோன்
நம்பர் வாங்குறது, அட்ரஸ் வாங்குறது, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து என்ன கேட்டகரி ஆஃப் பீப்புள், அவங்களோட ஒரு இன்கம் குரூப் எவ்வளவு இருக்கும், அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறாங்களா, இல்ல அவங்க வாங்கக்கூடிய பொருள் நம்ம கிட்ட இருக்கு பட் அவங்க வாங்காம இருக்காங்களா அப்படின்ற அந்த டேட்டாவெல்லாம் வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்றது மூலமா. சோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் வைஸ் நீங்க வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்ப இந்த கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கக்கூடிய பொட்டென்சியல் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஹை இன்கம் குரூப்பா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட லொக்காலிட்டி பொறுத்து, உங்களோட ஏரியாவை பொறுத்து எந்த எங்க இருந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களோட பொட்டென்சியல் என்ன அப்படின்றத பொறுத்து செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட கோல் வந்து தெளிவா இருக்கணும், பிளஸ் அந்த கோலுக்கு ரிலேட்டடான டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்சைட்ஸ் மூலமா நீங்க வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணணும். அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்ல வரக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம திரும்பவும் அனலைஸ் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எங்கே இருந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ்க்கு அதிகமாக வருதா, வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடியதில் அதிகமாக வருதா, இல்லை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுக்கு அதிகமாக வருதா, இல்லை டேரெக்டாக வந்து ஸ்டோர் மூலியமாக நம்ம வந்து பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ்க்கு வந்து அதிகமாக வருதா, ஸோ எங்கே நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட பட்ஜெட் அலோகேஷனை வந்து, ஸோ நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம அலோகேஷன் வந்து அதிகமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி, ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கப்புறம் அந்த கேம்பெயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, கேம்பெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கேம்பெயினை அனலைஸ் பண்ணுறதுக்கு, திரும்ப ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனலிட்டிக்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கணும் அப்படின்றது வந்து டெய்லி சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ நமக்கு வந்துட்டு இருக்கு, ஸோ வீக்லி சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வந்துட்டு இருக்கு, மந்த்லி சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட ரிப்பீட்டடாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ், ப்ளஸ் ஓல்டு கஸ்டமராக இருக்கட்டும், நியூ கஸ்டமராக இருக்கட்டும், கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ரேட்டிங்ஸ் வாங்குறது மூலியமா, ஃபீட்பேக் வாங்குறது மூலியமா நம்ம சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா, ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் சொன்னாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம், ஸோ அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ அவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க, நம்ம கொடுத்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், எம்ப்ளாயி சைடு நம்ம எதுவும் ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லை ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டியில் வந்து நம்ம எதுவும் அவங்களுக்கு சர்வீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா, நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவும் நம்ம வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணுமா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக் வாங்குறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கஸ்டமரோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, இப்போ அவங்க வந்து மந்த்லி ஒரு தடவை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தடவை விசிட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜாக வந்து எந்த அளவு எவ்வளோ வால்யூம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து மந்த்லி ஒரு தடவை விசிட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், மந்த்லி ட்வைஸ் விசிட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், இல்லை வீக்லி விசிட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், ரெகுலராக என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்களோட பர்ச்சேசிங் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். அது மூலியமாக வந்து பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து இந்த மந்த்து வாங்கலை அப்படின்ற டேட்டா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பர்சனலைஸ்டாக வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டேட்டாவை பார்த்தா தான் வந்து அந்த கஸ்டமர் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றதே தெரியும். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஸ்டோரில் வந்து ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த டேட்டாவை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை நீங்கள் வந்து வீக்லி அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து மந்த்லி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு, கேம்பெயின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் ரிட்டென்ஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சூப்பர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கஸ்டமர் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ரிப்பீட்டடாக மந்த்லி வந்து நமக்கு ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் யார் யார், ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ லாயல்ட்டி
ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, இல்லை ரிவார்ட்ஸ் அண்ட் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமா, இல்லை ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கறது மூலியமா வந்து கஸ்டமரை ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணலாம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ரிப்பீட்டடாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றது வந்து நீங்கள் தனியாக ஒரு செக்மெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு தடவை விசிட் பண்ணுறவங்க, மந்த்லி ரெண்டு தடவை விசிட் பண்ணுறவங்க, இல்லை வந்து இல்லைனா எவ்வளோ வால்யூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து கூட நீங்கள் வந்து செக்மெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அங்கேருந்து வரக்கூடிய பீப்புளோட கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தனியாக நீங்கள் செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃபோன் ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸை தனியாக செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர்ஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், இல்லை ஆப் மூலியமாக வந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செக்மெண்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு, அவங்களோட பர்ச்சேஸ் பேட்டர்னை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஸோ பர்சனலைஸ்டாக அவங்களுக்கு நீங்கள் மெசேஜஸ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் கஸ்டமர் செக்மெண்டேஷன் பண்ணுறது மூலியமாக, ஸோ பர்சனலைஸ்டாக ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக கேம்பெயின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் சம்மந்தமாக சூப்பர் மார்க்கெட்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் பிஸ்னஸ்க்குரிய மெட்ரிக்ஸ் என்ன, அதை வந்து பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்குரிய மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க. அந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் பிஸ்னஸில் த்ரூ நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வரக்கூடிய டேட்டா வச்சு நீங்கள் பண்ணாலும் சரி, ஸோ இதை மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்ம பண்ண மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம பண்ண மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் மூலயமா ரிசல்ட் வருதா, ஸோ அது மூலயமா கஸ்டமர் வந்து நமக்கு கிடைக்கிறாங்களா, அது மூலயமா நமக்கு ரெவன்யூ வந்து எந்த மாதிரி வந்துட்டுருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை, நம்ம வந்து இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, விஜயா.